عيسى ابن مريم يا حبيب محمدي، بشرت يا روح الإله بأحمدي، صلى عليك الله في. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் மூமிங்களாக வாழ வேண்டும் என்று நாங்கள் ஒரு இலட்சியத்தை, ஒரு திட்டசங்கத்தை பூணுவோமாக இருந்தால், நிறைய சோதனைகளையும் நிறைய பரீட்சைகளையும் கஷ்டங்களையும் தாண்டித்தான் வர வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இது நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீங்க. இந்த சோதனைகள் மௌத்தோடு முடிந்து விடுகிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டால், என்னை பொறுத்தவரை இந்த சோதனைகள் மௌத்தோடு முடியவில்லை. சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருப்பதெல்லாம் சிறிய சோதனைகள். மௌத்துக்கு பின்னால் நாங்கள் சொர்க்கத்தை சென்றடையும் வரை எங்களை சோதனைகள் துரத்தி கொண்டே இருக்கும் என்பதை நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு ஹதீஸ், இன்ஷா அல்லாஹ் ஒரு நீளமான ஹதீஸ், அது மிக பொருத்தமாக இருக்கின்றது என்பதை யோசிக்கக்கூடியதாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே சொல்லப்போனால், சோதனைகளிலே ஆகப்பெரிய சோதனை நரகத்திலே இருந்து தப்புவது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை, எல்லாருடைய லட்சியமும். நரகத்திலே இருந்து தப்பி சொர்க்கத்துக்கு நுழைவது தான் ஆகப்பெரிய லட்சியம். அந்த நரகத்திலே இருந்து நாங்கள் தப்புவதற்காக வேண்டி நாங்கள் செல்வது என்று சொன்னாலும், சொர்க்கத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முன்னால் நரகத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் என்று இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே நம்முடைய ஆகிரத்தின் நம்பிக்கையை வலுவூட்டுவதற்காக வேண்டி, அதன் மூலமாக நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையின் நோக்கங்கள் திசை திரும்பி இருக்கக்கூடிய சில சில நகர்வுகளை நேராக்கி கொள்வதற்காக வேண்டி எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்பதற்காக நசிஹத் செய்யலாம் என்று நினைக்கிறேன். அபு சயீதுல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். அண்ணன் ஆசன் ஃபி ஜமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலு யா ரசூலுல்லாஹ் ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா. ரசூலுல்லாஹோடு இருந்த சில மனிதர்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய ரப்பை கியாமத்துடைய நாளையிலே நாங்கள் பார்ப்போமா என்று கேட்டார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ஆம், நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், துலாருன ஃபி ருயத்தி ஷம்ஸி பி ஸஹீரா ஸஹ்வன் லைஸமாஹா ஸஹாப். உங்களுடைய இறைவனை நீங்கள் காணுவதற்கு உவமை என்னவென்று சொன்னால், ஒரு முற்பகல் வேலை, இந்த மாதிரி வேலை. வஹீரத் என்று சொன்னால் நூன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு முற்பகலுடைய நேரத்திலே எந்த விதமான மேகமும் மறைக்காமல் இருக்கின்ற நேரத்திலே சூரியனை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு தடங்களாக இருக்கிறதா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ், நாங்கள் லேசான முறையிலே அதனை கண்டுகொள்வோம் என்று சொன்னார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், வஹல் துலாரு நபி ருயத்தில் கமரில் லைலத்துல் பத்ரி ஸஹ்வன் லைஸ ஃபீஹா ஸஹாப். ஒரு பௌர்ணமி நிலவுள்ள ஒரு நாளிலே, மேகமே மறைக்காத நிலைமையிலே, பௌர்ணமி அந்த நிலவை நீங்கள் பார்ப்பதிலே உங்களுக்கு தங்கடம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், லா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லை என்று சொல்கிறார்கள். மா துலாருன ஃபீ ருயத்தில்லாஹி தபாரக வ தஆலா யௌமல் கியாமத் இல்லா கமா துலாருன ஃபீ ருயத்தி அஹதிஹிமா. எப்படி நீங்கள்
இந்த சூரியனையும் சந்திரனையும் தெளிவாக நீங்கள் பார்க்கின்றீர்களோ, அதே மாதிரி உங்களுடைய ரப்பை நீங்கள் கியாமத்துடைய நாளையிலே நீங்கள் பார்ப்பீர்கள். அது உங்களுக்கு நிச்சயமான ஒரு விடயம். ஆனால் அதுக்கு முன்னால் இதாக்கான யோமுல் கியாமத்தி அத்தனம் அத்தினுன் எத்தபிய குள்ளு உம்மத்தின் மாக்கான தாழ்வு, அந்த நேரத்திலே ஒரு அறிவிப்பாளர் ஒரு அழிப்பை வெளியிடுவார். ஒவ்வொரு உம்மத்தும் ஒவ்வொரு சமுதாயமும் யாரை எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களை பின்பற்றி அவர்கள் போக வேண்டும் என்று அந்த இடத்திலே அவர்களுக்கு அறிவிப்பு வரும். இங்கே பாருங்கள், மா கான தபுது என்று ரசூலுல்லா அந்த வசனத்தை பாய்க்கிறார்கள். மா என்று சொன்னால் அஹ்ரினை குறிப்பதற்காக அரபியிலே பயன்படுத்தக்கூடிய சொல். அப்போ இதில் ரொம்ப நுணுக்கமான விடயம் ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்திலே எவ்வளவு நல்லவர்கள் வணங்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அப்போ மன்கான தபுத், யாரை நீங்கள் வணங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு பின்னால் போங்கள் என்று சொன்னால் அந்த வணங்கக்கூடியவர்களும் நரகத்துக்கு போய்விட்டார்கள் என்று அர்த்தம். நவுது பில்லா. ஈசா அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம், இன்னும் எவ்வளோ நல்லவர்கள் எல்லாரையும் நரகத்திலே கொண்டு போய் விட வேண்டிய நிலைமை வந்துவிடும். அப்போ எவ்வளோ நுணுக்கமாக ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் அந்த கைர ஆக்கிலாக இருக்கக்கூடிய மா என்ற சொல்லை போட்டு, மாக்கான தாவு, எந்த ஒன்றை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அதற்கு பின்னால் நீங்கள் போகுங்கள். வலா எபகாஹதும் கான யபுது கைரல்லா ஹிஸ்பானோ மினல் அஸ்னாமி வல் அன்சாபி இல்லா எதசாக்கத்துனஃபின்னார். இந்த உலகத்திலே எந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்களோ, எந்த கல் அடையாளங்களை சமாதிகளை எல்லாம் மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவைகளோடு சேர்ந்து இவர்களும் போய்கொண்டிருப்பார்கள். இன்னக்கும் அம்மா தாவுதூனம் இந்துன் இல்லாஹு அண்ணம், நீங்களும் அல்லாஹ் அல்லாமல் எதை நீங்கள் வணங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த அத்தனையும் நரகத்துடைய எரிகற்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். வகௌத ஹன்னாஸ் வல் ஹிஜாரா என்று உங்களுக்கு தெரியும், நரகத்துடைய எரிகற்கள் கற்களும் மனிதர்களும் தான். அப்போ கற்கள் என்று சொன்னால் இங்கே என்ன, எதெல்லாம் சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறதோ சமாதியாக கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த கற்கள் தான். அந்த கற்களை தூக்கி கொண்டு வந்து அத்தோடு சேர்த்து வணங்கி கொண்டிருந்த இந்த மக்களையும் தூக்கி போடுவார்கள். எத்தசாக்க தூண ஃபின்னா, தசாக்கத்தை தஃபால என்று சொல்லக்கூடிய வசன் அரபியிலே வந்தது என்று சொன்னால் ஒருவரோடு ஒருவர் நசிந்து கொண்டு போவது. அது உண்மையிலேயே ஒரு கூட்டோடு சேர்வதற்காக வேண்டித்தான் பயன்படுத்துவார்கள், தனியே விழுவதற்காக வேண்டி அல்ல. கூட்டம் கூட்டமாக ஒவ்வொருவராக போய் போய் நரகத்திலே விழுந்து கொண்டே இருப்பார்கள். ஹத்தா இதா லம் யபுக இல்லா மன்கான யபுது மின் பர்ரின் வஃபாஜிரின் இல்லா மன்கான யபுதுல்லாஹ மின் பர்ரின் வஃபாஜிரின் உப்பரி அஹ்லில் கிதாப். அழகான வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போடுகிறார்கள். கடைசியிலே அல்லாவை மட்டும் வணங்கி கொண்டிருந்த நல்லவர்கள், மேலும் கெட்டவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே சில பேர். அதை எதற்காக வேண்டி சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பின்னாலே அதனுடைய விளக்கத்தை பார்க்கின்ற போது இதற்காக வேண்டித்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களே இருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நிப்பாட்டி வைக்கப்படுவார்கள். முஸ்லீம்களிலே இருக்கக்கூடிய நல்லவர்களும் கெட்டவர்களும் நிக்காட்டி வைக்கப்படுவார்கள். மற்ற எல்லாரும் முதலாவது நரகத்திலே போய் விழுந்து விடுவார்கள். இப்போ சோதனை ஆரம்பிக்கப்பட போகிறது. இப்போ யுதுவல் யஹூத், யஹூதிகள் அழைக்கப்படுவார்கள். இப்போ யகாலுலகும் மா குந்தும் தாபுதூன், இங்கேயும் பாருங்கள், மண் குந்தும் தாபுதூன், நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கவில்லை, எதை வணங்கி கொண்டிருந்தீர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், குன்னா நாமது உசைர் இபின்அல்லாஹ், நாங்கள் உசைர் இபின்அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகனாகிய உசைரை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். யுகாலு கதப்தும், நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்கள். உசைர் என்ற ஒன்று ஒரு இருந்தது உண்மை, ஆனால் மத்தகதல்லாஹ மின் சாஹிபத்தின் வலாவலத், அல்லாஹ் மனைவியையோ பிள்ளைகளையோ ஒரு நாளும் அவன் எடுத்துக்கொண்டது இல்லை. நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்கள். யகுதிகளே முன்னாலே வாருங்கள், மாத்தபரூன், நீங்கள் எதை ஆசை வைத்து கேட்கிறீர்கள். அதிஷ்ணா யாரப்பனா, எங்களுடைய ரப்பே, நாங்கள் ரொம்ப தாகமாக இருந்து கொண்டிருக்கிறோம், ஃபஸ்கினா, எங்களுக்கு நீ நீர் புகட்டுவாயாக என்று சொல்வார்கள். பைஷாரு இலையும் அல தரிதூன், தரிதூன் என்ற அரபு வாசகம் இருக்கிறதே சகோதரர்களே, அதாவது தண்ணீர் இருப்பது போன்ற ஒரு பிரம்மையை உண்டாக்கி அதன் பக்கம் இழுத்து கொண்டு போவது, காணல் நீர் என்று நாங்கள் சொல்கிறோமே, அதுதான் அங்கே வரக்கூடிய அரபு வாசகத்தின் விளக்கமாக ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அலா தரிதூன், அப்போ அவர்கள் அந்த காணல் நீரின் பக்கம் நீங்கள் போவார்கள், அதை தண்ணீர் என்று நம்பிக்கொண்டு
யுஹஷரூன இலன் நாரி கன்னஹா சராபன் யஹதிமு பஅலஹா பஅலா. அதாவது அந்த தண்ணீரை குடிப்பதற்காக, அது உண்மையிலேயே தண்ணீர் அல்ல, தண்ணீர் என்று நினைத்து கொண்டு அந்த யகூதிகள் எல்லோரும் முன்னே போய் முண்டி அடித்து கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் முண்டி அடித்து கொண்டு முன்னே போய் உழுவார்கள் தண்ணீர் என்று நினைத்து. ஃபயத்த சாக்கத்தூன பின்னார், நரக சூட்டுடைய நெருப்புத்தான் அவர்களை அப்படி உள்ளே இழுத்து உள்ளே தள்ளும். அதுதான் தண்ணீர் போல தெரியும். சும்மா இதுதான் நசாரா, அதன் பின்னால் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுவார்கள். நீங்கள் எதை வணங்கி கொண்டிருந்தீர்கள், யாரை வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உடையம் பிரச்சனையாக போயிடும். குன்னாநாபுதுல் மசீஹ பின்னல்லா, நாங்கள் மசீஹ் ஈசா அலை இஸ்லாம் அல்லாவுடைய மகனை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். பயக்காலகம் கதப்தும் கதப்தும் மத்தகதல்லாஹுவின் சாஹிபத்தின் வலா வலத், அல்லாஹ் மனைவியையோ பிள்ளைகளையோ எடுத்துக் கொள்ளக்கூடியவனாக இல்லை. சரி மாதா தபூன், நீங்கள் எதை ஆசை வைக்கிறீர்கள் அப்படி கேட்பார்கள். அப்ப அவர்கள் சொல்வார்கள், அதிஷ்ணா யாரம்பனா, எங்களுக்கும் தண்ணீர் தாகம்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த காட்சியை நாம எல்லாரும் பார்த்து கொண்டிருப்போம். யாரு முஸ்லிம்களாக இருக்கிறோமோ, அவங்க நல்லவர்களோ பாவிகளோ, எல்லாரும் நாம பார்த்து கொண்டிருப்போம். இந்த அத்தனையும் நடந்து கொண்டிருப்பதை எப்படி சோதனை என்று யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியாக நின்று கொண்டு இப்படியே பார்த்து கொண்டிருப்போம். ஒவ்வொருவரும் நரகத்திலே விழுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருப்போம் சகோதரர்களே. அப்போ அவர்களும் தண்ணீர் கேட்பார்கள், அவர்களுக்கும் நரகத்தின் இருந்து எழுப்பப்படக்கூடிய அந்த சூட்டுடைய காணல் நீர், அந்த வெப்பத்துடைய அமைப்பு, அது தண்ணீர் போல காட்டப்படும். தண்ணீர் என்று நினைத்து கொண்டு போய் உள்ளே போய் அப்படியே விழுந்து விடுவார்கள் சகோதரர்களே. கடைசியிலே மன்கான யபுதுல்லா மின் பர்ரின் வஃஜா வஃஜிரின் அத்தாஹும் ரப்புல் ஆலமீன் சுபஹானஹு தஆலா ஃபி அதுனா சூரத்தி மினல்லதி ரஹு ஃபிஹா. இப்போ முஸ்லிமான நல்லவர்களும் கெட்டவர்களும், நல்லவர்களும் இருப்பாங்க சீதைகளும், அதே நேரத்தில் பாவிகளும் இருப்பாங்க. இவங்கள் எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய தோற்றத்திலே வராமல் இன்னொரு தோற்றத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வருவான், வந்து சொல்லுவான், தத்தபி குல்லு உம்மத்தின் மாக்கான தாவுத், எல்லா உம்மத்தும் எதை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை வைத்து போய்விட்டார்கள், நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய ரப்பாகிய அல்லாவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்க தான் சொல்ல போறோம், யார் சொல்ல போறது? அல்லாவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் அப்பனா, ஃபாரக்னன் நாசஃபி துன்யா அஃப்கரமா குன்னா இலேஹிம் வலம் நுசாஹிபுஹும். நீ முன்னுக்க போட்டியே இந்த நரகத்தில் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இன்னும் எவ்வளோ சிலை வணங்கிகள் கபர் வணங்கிகள் எல்லாத்தையும் நீ உள்ளுக்கத்துக்கு போட்டா, அந்த அத்தனை பேரோடும் எங்களுக்கு எவ்வளவோ தேவை இருந்தும் கூட நாங்கள் அவங்களை என்ன செஞ்சு கொண்டிருந்தோம், வகைத்து கொண்டிருந்தோம். இதை பாருங்க சகோதரர்களே, நம்ம மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் நாம் யோசிக்க வேணும். உலகத்துடைய விஷயத்துக்காக வேண்டி ஒரு 500-1000 ரூபா விடயத்துக்காக வேண்டி சண்டை பிடித்து கொள்கிறார்கள், பகைமையாக இருக்கிறார்கள். ஆனால் மார்க்கத்தில் பச்ச வழிகேடனாக ஒருவன் இருக்கிறான், அவன் தவறான கொள்கைகளை வழிகேட்டு கொள்கையை சொல்லுகிறான், ஆனால் அவனோடு பகைக்க நாம் தயாராக இல்லை. நம்ம அந்த அதுக்கு தயாராக இல்லை. சரி அது அவனோட ஈக்கிட்டன்றுவார்கள். ஆனால் ஒரு 500-1000 ரூபா நம்ம கொள்கையில் இருந்து கொண்டு ஒருவர் விட்டால் கூட அவரோடு நாங்கள் சண்டை பிடிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்வாங்கன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ் நாங்கள் எவ்வளவு தேவை இருந்த போதும் அவர்களை விட்டெல்லாம் ஒதுங்கி சேராமல் நாங்கள் இருந்து கொண்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்போ அல்லாஹ் வேற தோற்றத்தில் இருக்கிறான், அந்த தோற்றம் எமக்கு தெரியாது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுவான், அன ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய ரப்பு, நவுது பில்லாஹி மின் கல்லான் நுஷ்ரிக்கு பில்லாஹி ஷய்யம் மர்ரத்தைனி அவ் ஸலாஸா. அவர்கள் சொல்வார்கள், உன்னிடத்திலே இருந்து நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம், நீங்கள் எங்களுடைய அல்லாஹ் என்று கிடையாது, நீங்கள் இல்லை, நீ இல்லை, நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம். அல்லாஹ் என்று அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சோதனைக்காக வேண்டி இப்படி காட்டுவான். நம்ம எல்லாரையும் அப்படி எடுத்து வைத்து கொண்டு ரப்புல் இசத் தனக்கு முன்னாலே வந்து நிப்பாட்டி வைத்து கொண்டு ஒரு வித்தியாசமான தோற்றத்தில், அந்த தோற்றம் அல்லாஹு ஆலம், போய் தான் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அப்படி எடுத்து வைத்து கொண்டு அல்லாஹு தாலா அப்படி கேட்பான். அப்படி கேட்கின்ற நேரத்தில் இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திரும்ப கேட்பான், ஹல் பைனக்கும் வபைனஹு ஆயத்தன் ஃபதஅரிஃபுனஹு பிஹா. சரியப்பா, உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் இடையிலே அறியக்கூடிய ஏதாவது அத்தாட்சி இருக்கிறதா என்று கேட்பான் அல்லாஹு தஆலா. ஃபயகூலூன நஅம், இருக்கிறது. என்ன அத்தாட்சி சகோதரர்களே?
சுஜூது. நம்மளுக்கு நம்முடைய ரப்புக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய சுஜூது இதுதான் ஆகப்பெரிய அத்தாட்சி. இப்போ கரண்டை கால்கள் உயர்த்தப்படும், அது எப்படி என்று எனக்கு தெரியாது. அல்லாஹு அலம் ரசூலுல்லாஹும் சொல்லவில்லை, சஹாபாக்களும் கேட்கவில்லை. கரண்டை கால்கள் உயர்த்தப்படும், அல்லாஹ்வுடைய கரண்டை கால்கள் உயர்த்தப்படும். இப்போது யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை சுஜூது செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த அத்தனை பேரும் சுஜூதில் அப்படியே விழுந்து விடுவார்கள். யார் இந்த உலகத்திலே முகஸ்துதிக்காக வேண்டி அல்லது ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி, நானும் ஒரு முஸ்லீம் தான் என்று சமுதாயத்திலே காட்டுவதற்காக வேண்டி, நோம்பு மாசத்தை பிடிச்சி அல்லது ஜும்மா நாளை பிடிச்சி அப்படின்னு முஸ்லீம்ன்ற ஒரு மாதிரி அமைப்பில் காட்டி கொண்டிருக்கிறார்களே, இந்த மாதிரி இருக்கின்ற நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் சுஜூதுக்கு போக பார்ப்பார்கள். அப்படியே தபக்கத்தன் வாஹிதா, ஒரு தட்டு போல, ஒரு பலகை போல அப்படியே இருந்து கொள்ளும். குள்ளமா அராதா யஸ்துத ஹர்ர அலா கஃபாஹு, அழகான வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். சுஜூதில இப்படி முன்னுக்கு உழப்போவார்கள், முகங்கப்புற பின்னாலே விடுவார்கள். எப்படி இருக்கும்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த அத்தனையில் இருந்தும் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே. ரப்புல் ஆலமீனுக்காக சுஜூது செய்ய வேண்டிய நிலைமையிலே யாருக்கு ரஹ்மான் அனுமதி அளித்தானோ, யாருக்கு அதிகாரத்தை தந்தானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் சுஜூதுவிலே விடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். யார் இந்த உலகத்திலே தற்பாதுகாப்புக்காக முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தி தன்னை மக்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக அல்லது முகஸ்துதிக்காக இவருக்காக அவருக்காக என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த அத்தனை பேரும் சுஜூதிலே விடப்போவார்கள், முகங்கு புற பின்னாலே விடுவார்கள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய நூர் பிரகாசம், அது எப்படி என்று தெரியாது, அந்த பிரகாசத்தோடு வந்து சொல்லுவான், அன ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய ரப்பு, நான் தான் உங்களுடைய ரப்பு. நம்ம எல்லோரோடும் அல்லாஹ் பேச போகிறான், நம்ம எல்லோரோடும் அல்லாஹ் தஆலா பேச போகிறான். நான் நீங்க நம்முடைய குடும்பம், உங்களுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரும் நிக்க போகின்றோம். நிக்கின்ற நேரத்திலே எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யஜ்மவுல்லாஹு தபாரக்கு தஆலா அன்னாஸ் ஃபயகூமுல் முஃமினீன ஹத்தா துஸ்லம லஹுல் ஜன்னத், அல்லாஹு தஆலா மனிதர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்ப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து இந்த உலகம் முடியும் வர காட்டியும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஒன்று சேர்ப்பான். இப்போ மூமிங்கள் எழுமினிப்பார்கள், அவர்களுக்காக சொர்க்கம் அலங்கரித்து காட்டப்பட்டு கொண்டிருக்கும். ஆனா அது மூடிக்கொண்டிருக்கும், ஒரு நூறோடு இருக்கும். இப்ப சொர்க்கத்துக்குள்ள உள்ளுக்க போகணுமே, யாரை பிடிச்சி போவது? பயோத்தூன் ஆதம், ஆதம் அலை இஸ்லாமிடத்திலே மக்கள் போவார்கள், யா அபானா இஸ்தஃப்திஹானா அல்ஜன்னா, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பேசி சொர்க்கத்தில் கதவை திறந்து தாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் சொல்வார்கள், அல் ஹல் அஹ்ரஜக்கும் மினல் ஜன்னதி இல்லா ஹக்கியத்து அபிக்கும், உங்களுடைய தந்தை செய்த பாவம் தான்ப்பா உங்களை எல்லாம் சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கி விட்டது. அவங்க அந்த தவாதுவை பாருங்க, அந்த பணிவு தன்மையை பாருங்க, உங்களுடைய தந்தை செய்த பாவம் தான் உங்களை எல்லாரையும் வெளியாக்கி விட்டது, அதனால லஸ்தூபி சாஹிபி தாலிக்க, நான் அதுக்கு அருகதையானவன் இல்லை. இரபு இலா இவனி இப்ராஹிம் ஹலீல் இல்லா, என் மகன் இப்ராஹிம் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய கூட்டாளி என்று பெயர் வாங்கினார். அவர்கிட்ட போய் கேளுங்க, லஸ்து பிசாஹிபி தாலிக்க, நான் இல்லை, இன்னமா குந்து ஹலீலன், நான் இருந்தேன், மின்வரா மின்வரா, அதுக்கு பின்னால் எவ்வளோ பேர் வந்துட்டு போய்த்தாங்க. அதனால ஏமிது இலா மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி கல்லமல்லாஹு தக்லீமா, ஏ நீங்க ஒரு தரம் அல்லாஹ் நேரடியாக பேசினானே அல்லாஹ்ட வாய்ஸ் இந்த உலகத்துல கேட்டார மூசா அலைஹி ஸலாம், அவங்களோட போய் கழிச்சு பாருங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். அவர் சொல்லுவார், லஸ்து பிசாஹிப் தாலிக்க, நான் ஏற்கனவே அறியாமை காலத்துல ஒருத்தனுக்கு அடித்தேன், அவன் மௌதாபி தான். அதனால நீங்க நம்மளை பிடிச்ச வேலையில் நீங்க என்ன செய்யுங்க, இது அபு இலா ஈசா கலிமத்தில்லா இவர் ரூஹி, அல்லாவுடைய வார்த்தையாலையும் அல்லாவுடைய ஆன்மாவாகவும், அதாவது அல்லாவுடைய வார்த்தையால அந்த ஆன்மா ஊதப்பட்டார ஈசா அலை இஸ்லாம், அவரிடத்துல போய் கேளுங்க அப்படின்னு சொல்லப்படும். அப்ப அவர் சொல்லுவாரு, நான் எத்தனையோ அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்டி என்னோட சேர்ந்தவங்களே 12-15 பேர் தான், ரஸ்தூபிசா நானும் அதுக்கு தகுதி இல்லை. இப்போ இதெல்லாம் எவ்வளவு காலம் நினைக்கிறீங்க நீங்க, இப்படி நடந்து கொண்டிருக்கும்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சரியா, முதன் முதலாக முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்கள் வருவார்கள். அவ்வளவு அன அவ்வளவு மையுக்குறவு பாபில் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசலை முதல் முதலாக தட்டக்கூடியவன் இக்குறைவு பாபில் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசலை முதல் முதலாக தட்டக்கூடியவன் நானாகத்தான் இருந்து கொண்டிருப்பேன். ரசூலா தட்டுவாங்க, இப்ப கேட்பாங்க யார் வந்திருக்கிறது, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறேன். சரி, உங்களுக்காக வேண்டி சொர்க்கத்தின் கதவு திறக்க சொல்லிக்குது, திறந்து விடப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபயஸ்தஹிமுன் நாஸ் அலா அபுவாபில் ஜன்னா, மக்கள் சொர்க்கத்தின் வாசலிலே கூட்டம் கூட்டமாக முண்டி அடித்துக் கொண்டிருப்பார்கள். மா அன்ன மஸீரத்து பாபைஹா, அந்த கூட்டமாக அவர்கள் முண்டி அடித்துக் கொண்டிருந்தாலும் சொர்க்கத்துடைய அந்த ஒரு வாசலுடைய அகலம் இருக்கிறதே மஸீரத்து ஹம்சுமியத்தியாம், 500 வருடம் தூரம் பயணம் செய்யக்கூடிய தூரம் என்று சொன்னார்கள். ஒரு வாசல் 500 வருஷம் தூரங்க, இதுலதான் மக்கள் முண்டி அடிப்பாங்க. இப்ப பாருங்க, பள்ளியில கூட வாசல்ல முண்டி அடிச்சு கொண்டு வராங்க, இந்த சின்ன வாசல்ல இவ்வளவு பேர் ஜும்மாக்கு வர்றதுக்காக வந்து. அப்ப அவ்வளவு மக்கள் நீங்க போய் நின்று சொர்க்க வாசலை கண்டத்தோட முண்டி அடிப்பாங்க. அந்த வாசலுடைய பெருசு என்ன, 500 வருஷம் தூரம். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் முண்டி அடித்துக் கொண்டு சொர்க்கத்தில் போகக்கூடிய பாக்கியத்தை தரணும் சகோதரர்களே, ஆமீன். இதை தவிர வேறு எதையும் என்ன சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை, சுஜூது செய்ய முடியாமல் தடுமாறுவார்கள். இப்படியாக இருக்கின்ற போது அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்வான், சும்மா யுதுரபுல் ஜிஸ்ரு அலா ஜஹன்னம், நரகத்தின் மேலால் ஒரு பாலம் வைக்கப்படும். இப்ப முடிஞ்சு, எப்படி சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு மேலால ஒரு பாலம் வைக்கப்படும், வைக்கப்பட்டு இப்போ தஹில்லு ஷஃபாத், ஷஃபாத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுவிடும். எல்லாரும் அல்லாஹ்வுமே சல்லிம் சல்லிம், யாரெல்லாம் என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து, ஒருத்தனுக்கும் வேற எந்த நோக்கமும் கிடையாது. இங்கதான் எல்லாமே என்னது, நாமோ நம்மளாலதான் என்னமே நடக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்று படித்தேன், ஒரு சேவல் ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு போகிறது, குஞ்சுகள் பின்னாலே ஓடுகிறது, சேவல் அந்த கோழி அப்படி குப்பையை கிளறுகிறது, உணவு வருகிறது, எடுத்து எடுத்து குஞ்சுகளுக்கு குடிக்கிறது. குஞ்சலா என்ன நினைக்கும், எனக்கு ரிஸ்க் அளிக்கிறவன் என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா, அப்படிதான் நினைக்கும். அப்ப இவரை எப்படி நினைப்பாரு, நாம தான் சாப்பாடு கொடுக்கிறோம் நினைப்பாரு. சகோதரர்களே, இந்த உலகத்துல 1 லட்சம் ஒரு செகண்ட் 1 லட்சமாக பிரித்து அதுல ஒரு பகுதியில நடக்கிற ஒரு விடயம் கூட அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது சகோதரர்களே. இந்த உமிழ்நீர் நான் பேசுகிறேன், நீங்க சாப்பிடுறீங்க குடிக்கிறீங்க, உமிழ்நீர் இல்லை என்று சொன்னால் இந்த உடம்புக்குள்ள எந்த வேலையுமே நடக்காது. இந்த உமிழ்நீரை கூட சுரப்பாய் போய் யார், இந்த உமிழ்நூறு, அது உள்ளுக்க சாப்பாடா போனதன் பின்னாலே அந்த உமிழ்நீரோட கலந்து கார்போஹைட்ரேட்டுங்கிறான், புரதங்கிறான், கொழுப்புங்கிறான், ஃபெட்டுங்கிறான், விட்டமின்கிறான், மினரல்ங்கிறான், அது ரத்தமாகிறது, சகப்பு ரத்தம், சகப்பு தான் ரத்தம். ஆனால் WBCக்கிறான் வெண்குருதி சிறுதுங்க, எங்கே வெள்ளையை காணோமே, எங்கே கண்டோம், செங்குருதி சிறு துடிக்கங்கிறான், பிளேட்லெட்டுங்கிறான், என்னமெல்லாம் சொல்கிறான் சகோதரர்களே, அத்தனையும் நம்புகிறோம், அத்தனையும் நாம் என்ன செய்கிறோம், நம்புகிறோம். ஆனால் அல்லாஹு தாலாவுடைய இந்த செட்டப் இருக்கிறது, சோதனை பாலம் வைக்கப்படக்கூடிய நேரத்திலே தான் இருந்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாரிகுல் ஹிந்த் என்று, தாரிகுல் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு புக் ஒன்று படித்தேன், அதிலே ஒரு சம்பவம் விடப்பட்டிருக்கிறது. அரபு நாட்டு அறிஞர்கள் சிலவங்களுடைய இதிலையும் பார்த்தேன், அதை ஆதாரமான சம்பவமாக எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் மிக அறிந்தவன். அவரம் கஷீப் ஆலங்கீர் முகலாய சாம்ராஜ்யத்திலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு மன்னர் என்று சொல்லலாம், இஸ்லாமிய ஆட்சி நடத்திய ஏதோ ஒரு வகையிலே ஒரு நல்ல மனிதர். காஷ்மீரிலே இருந்து திருச்சிராப்பள்ளி வரை அவருடைய ஆட்சி நீண்டிருந்தது. எல்லா பக்கத்திலிருந்து மக்கள் வருவாங்க, எல்லாருக்கும் அவர் அள்ளி கொடுப்பார். விசேஷமாக உலமாக்கள் வந்தால், சாலிகான மனிதர்கள் தாய்கள் வந்தால் அவர்களுக்கு கொடுப்பார். இப்போ ஒரு மனிதர் தூர இடத்துலேருந்து வந்திருந்தாங்க, வந்து அவங்களோட பிரச்சனையை சொன்னாங்க. அசருக்கு பின்னால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இவர் பார்த்தாரு, வந்திருந்தது கிட்டத்தட்ட 400-500 பேர், இதில் எங்கே நம்மளுக்கு இடம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி போட்டு இவர் கிளப்பிட்டார்.
அவுரங்கசீப் அசர் தொழுகைக்காக வேண்டி வந்தாங்க, தொழுதாங்க, தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க, கேட்டுட்டு திரும்பி பார்க்குறாங்க அந்த ஆளை காணும். இப்போ பள்ளியெல்லாம் தேடி பார்க்க சொல்கிறாங்க, இல்லை எங்கேயாவது பைத்திருப்பார் என்று போய் தேடி பார்த்தா ஊர் மூளையில் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறீங்க? அரசர்கிட்ட இருக்கிற கூட்டத்தில் நம்ம பேரை சுவராக விழாது, நம்ம பேரை வெட்டிடுவாங்க, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரியா வந்து அதோட இல்லை வாங்க அரசர் உங்களோட கதைக்கணுமா அப்படின்னு சொன்னதோட கூட்டிகிட்டு வந்து கிட்ட விடுறாங்க. அவரும் கசீப் கேட்டார்கள், எதற்காக வேண்டி நீங்கள் போனீங்க? இல்லை எந்த தேவையை கேட்க நான் உங்ககிட்ட வந்தேன், நீங்கள் அசுர தொழுது முடிஞ்சு கையை இப்படி ஏந்தி இருந்து கொண்டு நீங்கள் அல்லாஹ்கிட்ட கேட்குறீங்க. அப்போது நான் என்ன முடிவெடுத்தேன், நாமளும் போய் அல்லாஹ்கிட்ட கேட்போம். மன்னரே அல்லாஹ்கிட்ட போய் கேட்குறாரு, நாமளும் அல்லாஹ்கிட்டயே போய் கேட்போம். சகோதரர்களே, பிச்சை அல்லாஹ் போடுற பிச்சை, பிச்சைக்காரன்டாவது ஒரு கையால் கேட்குறான், ஆனால் நாம் பிச்சை எப்படி கேட்கணும்? அந்த பிச்சை தான் இபாதத், அத்துவா ஹுல் இபாதா, இந்த பிச்சை தான் இபாதத் சகோதரர்களே, பிச்சை கேட்பது இதுதான் மார்க்கம். இப்போ அந்த நேரத்தில் சகோதரர்களே, இந்த மாதிரி நரகம் வைக்கப்பட்டிருக்கும். இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அந்த பாலம் என்றால் என்ன யார் சொல்லுல்லா? தஹ்லுன் மஸில்லத்துன், அரபான அழகான வார்த்தையை சொன்னார்கள். தஹுல் காலை வலிக்கிவிடும், மஸில்லத்துன் பின்பக்கத்தால் கீழே விழுந்துருவான். அந்த மாதிரி ஒரு பாலம், அந்த பாலத்தை இவர்கள் கடக்க வேண்டும் சகோதரர்களே. ஃபீஹி ஹதாதீஃபு வ கலாலீபு வ ஹஸகுன் தகூனு பி நஜிதின் ஃபீஹா ஷுவைகத்துன் யுகாலு லஹா ஸல்தான். அந்த வழுக்கக்கூடிய அந்த பாலத்திலே ஹதாதீஃப் நெருப்பிலான கொடுக்கிகள் இப்படி தொங்கி தொங்கி கொண்டு இருக்கும். அது ஒவ்வொருவரையும் பிடிச்சி பிடிச்சி இழுத்து கொண்டே இருக்கும். அடுத்தது முட்கள் இருந்து கொண்டிருக்கும், அது மக்களை பிடித்து பிடித்து இழுத்து கொண்டே இருக்கும். இப்படியாக இழுபட்டு இழுபட்டு அது ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கும். சொர்க்கத்தின் அந்த பாலத்தின் ரெண்டு பக்கத்திலும், ஒரு பக்கத்தில் அமானிதம், அமானிதம், அமானிதத்தில் நாம் செய்யக்கூடிய நேரத்தில் செய்த மோசடி, பணத்தில் செய்த மோசடி, நம்மளுடைய தொழிலில் நாம் செய்த மோசடி, எல்லாம் அமானிதம் ஒரு பக்கத்திலே வந்து நிற்கும். இன்னொரு பக்கத்திலே உறவு முறை வந்து நிற்கும், உறவு முறை வந்து நிற்கும். யாருக்கும் மூவ் ஆக முடியாது. நல்லா விளங்கிக்கிடுங்க, எல்லாரும் நரகத்தில் உளுந்து முடிஞ்சுது. அல்லாவை தனிக்கிற தனிமையிலே வணங்கிய, அல்லாவை மட்டும் வணங்கிய மக்கள் தான் இருப்பார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு. பயமுறுல் மூமினீன கதரஃபில் ஐன், சில கூட்டம் கண்ணிமைக்கும் நேரத்தில் போவாங்க. அல்ல நம்மளை ஆக்கக்கூடாதா? நம்ம எல்லாரையும் இந்த மாதிரி ஆக்கக்கூடாதா? சகோதரர்களே, சஹாபாக்கள் அப்படி சொல்லலாம், ரலியல்லாஹும் அல்ல அவர்களை பொருந்தி கொண்டான். கண்ணிமைக்கும் நேரத்திலே சில கூட்டம் போவார்கள். கல்பர்க், மின்னல் வேகத்திலே, கர்ரி காத்தடிக்கும் வேகத்திலே, தயிர் பறவை பறக்கின்ற வேகத்திலே, ஒட்டகம் குதிரை ஓடுகின்ற மாதிரி வேகத்திலே போவார்கள். ஓடி ஓடி கஷ்டப்பட்டு ஓடி பாலத்தை கடக்கிறவங்க, ஓடி பாலத்தை கடக்கணும். யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு சோதனை! இந்த உலகத்தில் வர வறுமை, கஷ்டம், நோய், இதுதான் நம்மளுக்கு சோதனை. நம்ம இதைத்தான் சோதனை நம்புறோம். சொர்க்கத்துக்கு போறதுக்குங்க நரகத்தை கடக்கிறது தாங்க ஆகப்பெரிய சோதனை. முசல்லமன் மஹதூஸ், அரபு சொல்லுக்கு மீனிங் எடுத்து பார்த்தா அது மனிதனுடைய சதைகளை எல்லாம் கிழிக்கும், ஆனா முள்ள உடைக்காது, கிழிச்சு கிழிச்சு எடுக்க வந்து அதுல இழுபட்டு கிழிபட்டு ரத்தத்தோட சொர்க்கத்துக்கு போய் சேருவான். யா அல்லாஹ், எப்படி ஒரு நிலைமை என்பதை நாங்கள் விளங்கி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. வா மக்தூஸன் வீனார் ஜஹன்னம், கொலுக்கியால் இழுக்கப்பட்டு நரகத்தில் அப்படியே போய் விழுந்து விடுவார்கள். இப்படி முஸ்லீம்கள் நரகத்தில் போய் விழுந்துருவாங்க. யார் விழுகிறது? மற்றவங்க தான் ஏற்கனவே விழுந்துட்டாங்களே. முஸ்லீம்கள் எல்லா நிறைய பேர் நரகத்தில் போய் விழுந்துருவாங்க, நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்போ சொர்க்கத்துக்கு போனவங்க அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் சேர்க்கணும்.
சொல்லுவாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்கள் யார் அவங்க, எங்களோட காணு யசு மூலமான எங்களோட நோன்பு பிடிச்சாங்க, வைசல்லூட எங்களோட தொழுகைக்கு வந்தாங்க, வைஹஜூன ஹஜ்ஜிக்கு வந்தாங்க, அவங்கெல்லாம் நரகத்தில் கிடக்குறாங்க. அதனால எங்களுக்கு அனுமதி நீத்தா அஷத்து முனாஷதா. ரசூல்லா சொல்றாங்க, ரொம்ப கடுமையான ஒரு விவாதம் அல்லாவிடத்திலே இந்த முஸ்லீம்கள் சொல்வாங்க, தொழுதவங்க நோம்பு பிடிச்சவங்க ஹஜ்ஜிக்கு வந்தவங்க அவங்கெல்லாம் கிடக்குறாங்க, அவங்கள நாங்கள் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற நேரத்தில் அஹ்ருஜும் நரஸ்தும் போய் பாருங்க, அப்படி தொழுதவங்க ஹஜ்ஜிக்கு வந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை நீங்கள் போய் எடுங்க, பத்து ஹர்ரம சுவருகும் அனன்னார், அந்த நேரத்தில் போய் பார்த்தா அவர்களுடைய உருவம் மாற்றப்பட்டிருக்கும், வெறும் சாம்பல் மாதிரி அப்படி எரிந்து போயிருப்பார்கள். இப்போ அவர்களை எடுத்து வெளியே எடுப்பார்கள், சிலருக்கு நெருப்பு கரண்டை கால் வரை முழங்கால் வரை, இப்படியே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தூக்கி தூக்கி இழுத்து நாமும் எடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஆதரவையுங்கள், சொர்க்கத்தில் இருந்து வந்து இந்த மாதிரி நம்முடைய சகோதரர்கள் எல்லாரையும் இப்படி இழுப்போம், இப்படி இழுக்கின்ற நேரத்தில் வந்து சொல்லுவோம், ரப்பனா மா பக்கிய வீஹா அஹதுன் மிம்மன் அமர் அமர்த்தனாபிஹி, நீ யாரை எடுக்க சொன்னியோ எல்லாரையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஹஜ்ஜிக்கு போனாக்க தொழில் நம்மளோட பள்ளியில் வந்து ரெண்டு ஆளுக்கு எல்லாரையும் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டோம், இப்போ நம்ம சடைஞ்சு போயிடுவோம். அல்லாஹ் சொல்லுவா, இருஜிவு பமன் வஜத்தும் ஃபி கல்பிஹி மிஸ்கால தீனாரின் ஹைரின் ஃபஹ்ருஜு, யாருடைய உள்ளத்தில் ஒரு தங்க நாணய அளவுக்கு பெருமதிக்கு தர்ம நன்மை செஞ்சுக்கிறாரோ அவரை போய் எடுத்துட்டு வாங்க, ஓடுவாங்க திருப்பி இறங்குவோம் நேரத்தில், திருப்பி அப்படியே எடுத்து அதில் இருக்கக்கூடிய மிஸ்கால தீனார் வழங்குதா ஒரு தீனார் அளவுக்கு எடுத்தவங்களை நாம் எடுத்துட்டு வருவோம் சகோதரர்களே. இப்போ ரப்பனா லம் நதர் பி அஹதன் மிம்மன் அமர்த்தனா, நீ சொன்ன ஆட்களை எடுத்துட்டோம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இர்ஜு ஹமன் வஜத்தும் ஃபி கல்பி மிஸ்கால நிஸ்ஃபி தீனார் மின் கைரின் ஃபஹ்ருஜு, அரை தங்க காசி அளவுக்கு நன்மை செஞ்சுப்பான் யாராவது, அவன் 70 வருஷ காலத்துக்கும் அவ்வளோக்கு நன்மை செஞ்சுப்பான், அவனை எடுத்துட்டு வாங்க, அவங்கள வெளியாக்குவார்கள், சூடுபட்டு வெளியே வந்து கிடப்பார்கள். யாருலா இப்போ அவங்க சொல்லுவாங்க, யாருலா அவங்களே எடுத்து வந்துட்டோம், சரி ரைட். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், மிஸ்கால தர்ரத்தி மின் ஹைர் தர்ரத், அனுப்பிரமான நன்மை செஞ்சவங்க ஒருத்தர் சரி இல்லையா, அவங்கள போய் எடுத்துட்டு வாங்க, அல்லாஹ் விட மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அவனுடைய இரக்கம் யாரையுமே நரகத்துக்கு போறன்னு அல்லாஹு தாலாவுடைய சித்தத்திலே இல்லை. வமா கான் அல்லாஹு லியுஅத்திபஹும் வஅந்த ஃபீஹிம், அதாவது வமா கான் அல்லாஹு முரீதன் லியுஅத்திபஹும், அல்லாஹ் வேதனை செய்வதை நாடுபவனே கிடையாது, அல்லாஹ் வேதனை செய்வதை நாடுபவனே கிடையாது. சரி அவங்களே கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் வசனம் ஓதுறாங்க, இன்னல்லாஹ லா யல்லி மிஸ்கால தர்ரா, அல்லாஹு தஆலா கடுகளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான், ஃபயக்கு வைதக்கு ஹசனத்தன் யுலாயிஃபுஹா, அந்த நன்மையை அப்படி பன்மடங்காக பெருக்கி அவனிடத்திலிருந்து கூலிய கொடுத்து சொர்க்கத்துக்கு எடுத்துருவான். இப்போ சொல்லுவாங்க, இதோட குறைய உத்தரம் இல்லை, இனி கிடக்கிறவன்லாம் கிடக்கட்டும். யார் சொல்றது, முஸ்லீம்கள் சொல்லுவா. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், ஷஃபாஅத்தில் மலாயிக்கா, மலக்குமார்கள் பரிந்துரை செஞ்சிட்டாங்க, ஷஃபாஅல் நபியூன் நபிமார்கள் செஞ்சிட்டாங்க, ஷஃபாஅல் மூமினூன் மூமீன்கள் பரிந்துரை செஞ்சு எல்லாரையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க, வலம் எபுக்க இல்லா அர்ஹமுர் ரஹீமீன், அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீமீன் மட்டும்தான் இப்போ பரிந்துரை, அர்ஹமுர் ரஹீம் மட்டும்தான் மிஞ்சிக்கிறான். வயக்கபிலு கபிலத்தம் மினன்னார், நரகத்தில் இருந்து அல்லாஹ் ஒரு புடியை அள்ளி எடுப்பான், வாழ்க்கையில ஒரு நன்மை கூட லம் யமலு ஹைரன் கத், ஒரு நன்மை கூட செய்யவில்லை, கது ஆது ஹுமமா, சாம்பலாகி போய் கிடப்பாங்க, புடிச்சு எல்லாரும் எடுத்து வந்துடுவா. யார் அது, அகுலு தௌஹீத், தௌஹீத்னா தௌஹீத் ஜமாத் அல்ல சகோதரர்களை தவறாக விளக்குகிறாருங்க, எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் தான் ரப்பு என்று
நம்மளோட சிந்தனை எப்படி, நான் உழைக்கிறேன், நான் படிக்கிறேன், நான் சாப்பாடு கொடுக்குறேன், நான் சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கப்படா. அல்லாஹ் எனக்கு செஞ்சு தந்துக்கிட்டிருக்கிறான். இந்த மாதிரி நம்பினவங்க தான் அஹ்லு தௌஹீத். அஹ்லு தௌஹீத் இவங்களை இருக்கக்கூடியவங்க ஒரு நன்மையும் செய்ய இல்லையா, எரி எரிந்து எரிஞ்சதன் பின்னால அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அள்ளி எடுப்பான். ஃபயுல்கீஹிம் ஃபீ நஹரின் ஃபீ அஃவாஹில் ஜன்னத் யுகாலு லஹு நஹருல் ஹயாத். எடுத்து சொர்க்கத்தின் வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆத்திர தூக்கி போடுவான். அந்த ஆத்தின பேர் ஜீவ நதி, நஹருல் ஹயாத், ஜீவ நதி. ஃபயஹ்ருஜூனகமா தஹ்ருஜுல் ஹப்பத்து ஃபீ ஹமீலி ஸைல். எப்படி வெள்ளத்தில் ஓரத்தில் கீரைகள் புலபுலன்னு மிதிக்கும் முளைக்குமோ அந்த மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க. கல்லுக்கு கீழே இருக்கிற சில புத்பூண்டுகளை பார்த்தது இல்லையா நீங்கள், மரத்துக்கு கீழே சூரியன் படாமல் இருக்கின்ற நேரத்தில் கொஞ்சம் வெள்ளையும் கொஞ்சம் பச்சையும் ஆகிக்குமே, அந்த மாதிரி இவங்களெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வெளியே வருவாங்க. அப்படியே வெளியே வருகின்ற நேரத்தில் எஹ்ருஜூன கல்லூலி முத்துக்கள் போல அவர்களுடைய பிறழிகளிலே முத்திரை குத்தப்பட்டிருக்கும். இப்ப சொர்க்கவாசிகள் அறிந்து கொள்வாங்க, உத்தக்கா உள்ளதின் அமீனுஹு. வாழ்க்கையில எந்த அமலும் செய்யாம அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக, அதுக்காக நாம அப்படி இருந்துட கூடாது, எரி எரிந்து எரிய முடியாது நம்மளால. அப்போ ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அப்படியே அவர்களை எடுப்பார்கள். உதுகுருள் ஜன்னத பமார் அமைத்து மூகுபவலக்கும், நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழையுங்கள், அதுவே உங்களுக்கு, நீங்கள் பார்ப்பது உங்களுக்காக வேண்டி இருந்து கொண்டே இருக்கும். ரப்பனா மாலம் தூத்தி அகதமினாலுமீன், யாருக்குமே கொடுக்காத எங்களுக்கு தந்திக்கிறியே, அப்படி பெரிய சொர்க்கம். லக்கும் இந்தி அஃப்லலு மின் ஹாதா, அல்லாஹ் சொல்லுவா இதை விட சிறந்தது என்னிடத்துல இருக்கிறது. என்ன யாரப்பே அதை விட சிறந்தது இருக்கிறது? ரிலாய என்னுடைய திருப்பதம் இதன் பின்னால் உங்களோட நான் கோபிக்க மாட்டேன். இப்போ ரப்பு சொல்லுவா நான் உங்களை உங்களுக்கு என்னை காட்சி அளிக்க போகின்றேன், என்னுடைய அழகான திருமுகத்தை சந்தோஷத்தோடு. இப்போ நான் என்னுடைய வாப்பா உங்களுடைய வாப்பாமார்கள் பிள்ளைகள் மனைவிமார்கள் எல்லாரும் ஒன்றாகிற நேரம் எப்படி சந்தோஷம். மனைவிமார்கள் காணாதவங்களெலாம் கண்ட சந்தோஷத்தில் ஈக்கிற நேரவே எவ்வளோ சந்தோஷம்தான். நம்மளை நம்ம வாப்பாவை உங்களை உங்களோட தந்தைமார்கள்லாம் படைத்து அல்லாவை பார்க்குற நேரம் எவ்வளோ சந்தோஷம். அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார்கள். அபூ சயீதுல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு செய்தி எட்டியது அந்த பாலம் மயிரை விட மென்மையானது, வாளை விட கூர்மையானது. அந்த மாதிரி ஒரு பாலத்தை கடந்துதான் நீங்கள் எல்லோரும் போக வேண்டும். அந்த நேரத்தில் கடைசியாக அந்த அமானிதமும் உறவு முறையும் வந்து சொல்லும், ரப்பே உறவு முறையை துண்டித்தவன் இருக்கிறான், இதில் துண்டித்தவன் இருக்கிறான், அதனால அவனை என்ன துண்டித்தவன். அப்போ ரஹீம் எப்படி உறவு முறை வந்து நின்று அண்ணா கிட்ட பேசும், நம்ப வேண்டியதுதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் பிறக்கின்ற நேரத்தில் ஷைத்தான் இடுப்பில் குத்தி விடுறானா, நகசன்னு சொன்னால் ஒட்டகம் ஓடுறதுக்காக வேண்டி குத்தி விடுறது. அதனால தான் நம்ம கத்துறோமா, நாம் என்ன சொல்கிறோம் விஞ்ஞான ரீதியாக காரணம் பகுத்தறிவுக்கே புரியுதா, குத்துறதால கத்துறோமா. நாம என்ன சொல்றோம், பால் கேட்கறதால புள்ள கத்துக்கு உலகத்தை பார்த்து கத்துறோம். ஆனா சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டே பேரை தவிர, ஈசா அலைசா உமாவையும், அவங்க ரெண்டு பேரும் குத்தி அவங்க கத்தவே இல்லையா. ஏன் தெரியுமா, இன்னி உயிது பிக்க யாரா உன்னிடத்திலே பாதுகாவல் தருகிறேன், அவளையும் அவளுடைய சந்ததியும் மரியமையும் மரியமுடைய சந்ததியும் இருந்து மினஷைத்தான் ரஜியும் சைத்தா அவங்களுக்கு குத்த இல்லையா. சகோதரர்களே, அந்த மாதிரி உறவு முறை எப்படியோ நிற்கும், அமானிதம் நிற்கும், ரெண்டு பக்கம் எடுத்து அதில் உள்ள மோசடிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ பார்த்ததன் பின்னால் கடைசியாக சொர்க்கத்துக்கு போய் நிற்போம். இப்போ சொல்லுங்க, உலகத்தில் நாம் பார்க்கறது சோதனையாக இந்த 60-70 வருஷத்தில், ஆகிரத்தில் நரகத்தை கடந்து நாம் போகிறது சோதனையா என்பதை நாம் முடிவெடுத்து கொண்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாருமே அல்லாஹ்கிட்ட
நெருங்கக்கூடிய அந்த வழிமுறைகளை பார்க்க வேண்டிய தருணமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். உலகத்தில் கவலைகளுக்காக வேண்டி நாம் மார்க்கத்தை விட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு நாளும் உலகமும் இல்லை மார்க்கமும் இல்லை என்பதை மாத்திரம் நீங்கள் வழங்கி கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். மாபா சகோதரர்களே, தாரீஹுல் குலஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது. அதில் ஒரு அற்புதமான சம்பவத்தை நான் படித்தேன். ரெண்டு மூணு அரபு ஷேக்மார்களும் இதை பயான் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. உமர் அலி அல்லாஹனுடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் ஷாம் பகுதிக்கு அவங்க போனாங்க. ஷாம் பகுதிக்கு அவங்க பேசிக்கிற நேரத்தில் ஒரு யூதன் வந்தார். அவரோட முகமெல்லாம் அடித்து கிழிப்பட்டிருந்தது. அவர் திம்மி, உண்மையிலே உடன்படிக்கையோடு வாழக்கூடிய மனுஷன். உமர் அலி அல்லாஹ்னவங்களுக்கு கோபம் தாங்க முடியலை. உள் உந்தூர்மன் சாஹிப் ஹாதா கூப்பிட்றாங்க. சுஹைப் அலி அல்லாஹ்னு கூப்பிட்டு சொன்னாங்க, இவரோட முகத்தை நான் கிழிச்சி அனுப்பிக்கிறது யார் என்று பாருங்க. இப்போ யூதனோ கிழிக்கிறானோ, அப்போ முஸ்லீம்கள் கிழிச்சாங்க. விளக்குதா? இன்னகு அவுஃபிபின் மாலிக்குள் அஸ்டை. அப்போ யூத சொன்னாங்க, இந்த வேலையை செஞ்சதான் அவுஃபிபின் மாலிக்குள் அஸ்டை தான் ரைட். அவரையும் அவரோட பகுதியில் தலைவராக இருக்கக்கூடிய முஹாதிபின் ஜபலையும் கூட்டிட்டு வாருங்க. மாதிபுடி ஜபல் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அமீருல் மோமினீன் ஃபஸ்மா மின்ஹு, அவரோட வார்த்தையை நீங்கள் கேளுங்க. ஃபலா தாஜல் அழகி, அவசரப்பட்டு அவருக்கு எந்த முடிவும் நீங்கள் எடுத்துடாதீங்க. இப்போ கேட்குறாங்க, என்னத்துக்காக நீ இந்த யூதனுக்கு இந்த அடி அடிச்சிங்க நீங்கள் அவுஃப் அவுஃப் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், இவர் இப்போ நம்ம காலத்தில் ஆட்டோக்கள் ஹையருக்கு போகிற மாதிரி அந்த காலத்தில் கழுதைகளை தான் ஹையருக்கு ஓட்டுறது. இவர் கழுதை ஒன்று வச்சு ஹையருக்கு ஓட்டுவார். ஒரு கருப்பிணி பெண்மணி, முஸ்லீம் பெண்மணி வந்திருந்தாங்க. அவர்கிட்ட இவங்க குஜரா வாடகைக்காக வேண்டி கழுதையில் ஏற்றினார். முஸ்லீம் பெண்மணி இந்த கண்டத்தோடு இவருக்கு ஒரு கோபம் ஒன்று வந்துட்டு, அந்த பெண்மணி வயிற்றில் பிள்ளையோட வேறையாக இருந்தாங்க, வேகமாக சாய்க்கிறார் கழுதையை, அது துடிக்குது கடந்து. அவட இந்த பெண்மணி அழுகுறாங்க, இப்படி ஓட்டாதீங்க, மெதுவாக ஓட்டுங்கண்டு. கோபத்தில் என்ன செய்கிறார் இந்த யூதன், தட்டார்னு நிப்பாட்டினார். அப்படி கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து அந்த பெண்மணியுடைய கருவும் களைஞ்சி அந்த பெண்மணியும் நோயாகப்பட்டு போயிட்டாங்க. இதை பார்த்தா கௌஃபிபின் மாலிக் அடே, நம்மளுடைய திம்மிகளாக இருந்து கொண்டு, இப்போ நாம் திம்மிகளாகிக்கிறோம், அது வேற பிரச்சனை. விளக்குதா? நம்மளுடைய திம்மிகளாக இருந்து கொண்டு நம்ம ஆட்களுக்கு இந்த வேலையை செய்கிறானா? உட்டாறு அடி ரெண்டு பக்கத்துலேயும். அடியோட உமர் அலி அல்லாஹ்னவங்க சொன்னாங்க, நீ சொன்னதை உண்மைப்படுத்த முடியாது. எழுத்தினிக்க, நீ சொன்ன வார்த்தையை உண்மைப்படுத்துறதுக்காக வேண்டி முதலாவது அந்த பொம்பளையை கொண்டுவான். அவளை பொம்பளையை போய் சொன்னதோட பொம்பளை அந்த பெண்மணியுடைய வாப்பாவும் கணவனும் சொன்னாங்க, வானா நாம் போனால் நம்மளுக்கு தான் வானம் போகுது. அமீர் மோமின் என்ன என்ன சட்டம் எடுப்பாங்களோ முடிவு இருப்பாங்களோ தெரியும். ஆட பெண் அந்த பெண்மணி சொன்னான், நம்மளுக்காக வேண்டி வாதிட்டு அவுஃபி விடும் மாடி கடைசியில் சும்மா உமர் அலி எல்லாம் அவங்கள்ட்ட தன்னடை பெற போகிறாங்க. அதனால் நான் போய் உண்மையை சொல்கிறேன்னு சொன்னான். முதலாவது அவுஃபிபின் மாலிக்கு சொன்னாங்க உமர் அலி அல்லாஹ்வை கூப்பிட்டு. இதன் பின்னால் அரசாங்கத்துக்குரிய சட்டத்தை அரசாங்கம் தான் செய்யணும், நீங்கள் செய்யக்கூடாது. அதுக்காக வேண்டி உங்களுக்கு தண்டனை கசையடி. ஏ நீங்கள் செஞ்சீங்க. யகூதியை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் திம்மத்தில் ஈக்கிறீங்க எங்களை பாதுகாப்பில், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பெண்களை அநியாயம் செய்கிறதுக்கெல்லாம் நாங்கள் உங்களை வைக்கையில் வந்து ஹையர் ரோட்னா ஹையர் ரோடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்குறோம், பஸ்ஸு ஆட்டோவில் கடத்திட்டு போகிறான், முழுசாக டிவிலே ரேடியோவிலே அதுதான் போகிறான். மூணு நாளில் அவங்களையும் வந்துடுறான். நடக்குதா இல்லையா? இப்போ சொன்னாங்க, உலகத்துக்கே ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய உம்மத்துக்கும் முழு சமுதாயத்துக்கும். பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய கையில் மேலே கையையே வைக்கக்கூடாது. அவர்களுக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் பாலியலோ எதுவுமே செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி உனக்கு தண்டனை தருகிறேன் என்று சொல்லி இவரை கொலை செய்துவிட்டு கொலையின் அடையாளத்தை போட்டுவிட்டு, இந்த விடுதலை புலிகளில் போடுவாங்களே இந்த காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டார், போட்டு இவரை ஏற்றி அப்படியே சிலுவையிலே வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அவுஃபிபின் மாலிக் அலி அல்லாஹ்னவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ ரவியரின் சல்பின் சலப சலபின் சலபு, அதாவது முதல் முதலாக சிலுவையில் ஏற்றப்பட்ட மனிதர் உமர் அலியாவுடைய காலத்தில் அவராகத்தான் இருந்தார் என்ற விஷயத்தை சொல்கிறாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், பெண் சுதந்திரம் இஸ்லாமிய சட்டம் கொண்டு வரப்படுமாக இருந்தால் இதைவிட அழகான ஒரு பெண் சுதந்திரம் கிடைக்காது. ஒருத்தர் பெண்கள்கிட்ட மேலே கையை கூட நீட்ட மாட்டான் சகோதரர்களே.
ஹாதா மா இந்தி வல் இல்மு மினல்லாஹி தாலா வாக்குல் கவுலி ஹாதா வஸ்தஃகுருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தஃகிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.